எங்க பாண்டியம் எங்க? எடுத்துட்டேன் இப்போ உருவதியா வெட்டிங் ரிசப்ஷனுக்கு சேர்த்து எடுத்து முடிச்சாச்சு. ஸோ இது வந்து ஸ்ரீ காமாட்சி சில்க்ஸில் வந்து நாங்கள் எங்களோட ரிசப்ஷன் பார்ட்டிஸ் எல்லாமே முடிச்சிட்டோம். இங்கேருந்து ஆரம்பிக்குது. ஸோ இதெல்லாமே ரிசப்ஷன் பார்ட்டிஸ். பட் ஃபுல் சாரி வந்து நான் அப்புறமா உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன். ரிசப்ஷன் வந்து நிறைய வேலைப்பா, பத்திரிக்கை கொடுக்கறது கூட டயர்ட்ல ஒரு வீட்டுக்கு போயிட்டு கொடுத்துட்டு வரலாம். ஆனால் இந்த புடவை செலக்ட் பண்ணுறது இந்த காலம் ரைட்டிங் பார்க்கும்போது நல்லா இருக்கு. அதேவிட அடுத்த புடவை இந்த காலத்தில் பார்த்தா இன்னும் சூப்பராக இருக்கு. சரி, இது ரெண்டுமே இன்னொன்று பார்த்தா சமையல் இருக்கு. இந்த மூணுத்துல எது இப்போ ஃபிக்ஸ் பண்ணுறது பெரிய குழப்பமா இருந்துச்சு. ஒரு வழியை பிச்சு கையில எடுத்து செலக்ட் பண்ணிட்டோம் நாங்க. எனக்கு அதை வேட்டிலாம் பார்த்தேன்னு சொன்னீங்க. இது இதெல்லாம் வந்து நார்மலா இப்போ அடுத்தடுத்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு கட்ட போறோம், முன்னாடி இந்த நலுங்குக்கு. பட் மாமாவுக்கு வந்து நான் ஸ்பெஷலா ஒரு வேட்டி ஆர்டர் கொடுத்துருக்கேன். என்னன்னா அந்த இன்ச் வந்து கிடைக்கிறது ரொம்ப ரேர். மேக்ஸிமம் அவங்க சொன்னது இவ்வளோ இன்ச், இது வந்து இந்த 4 இன்ச் இருக்குமாமா, 4 இன்ச் தான் கிடைக்கும். மினி மேக்ஸிமம் எவ்வளோன்னா 5 இன்ச் வரைக்கும் தான் நாங்கள் கடையில் வச்சுருக்கோம். பட் நான் கிட்டத்தட்ட கேட்டிருக்கேன் வந்து 6 இன்ச் 7 இன்ச்சில் நான் கேட்டிருக்கேன். ஒரே ஒரு சாம்பிள் வந்து என்ன மாதிரி ஒரு கஸ்டமர் கேட்டிருக்காங்க ஒரு கல்யாணம் இருக்கு. ஸோ அதே மாதிரி அதே வேணும், அதை விட இன்னும் 1 இன்ச் பெருசாக வேணும்னு சொல்லிட்டு யாருமே பண்ணாத இன்ச்சு நான் இப்போ ஆர்டர் கொடுத்துருக்கேன். இட் டேக்ஸ் அரௌண்ட் 10 டேஸ், 10 நாள் கழிச்சு தான் வரும். ஒரு அழகான ஒரு பிஸ்கட் கலர் எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு. இந்த வேட்டி தான் மாமா கல்யாணத்துல கட்டணும்னு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. கண்டிப்பா மாமாவுக்கு ரொம்ப பிடிச்சிக்கலாம். நீ பிடிச்சிடாமா? பிடிச்சிருக்கு. எஸ் ஸோ சூப்பரா இருக்கும். கண்டிப்பா நீங்க வந்து அதையும் போட்டோ வீடியோவை பாப்பீங்க. நான் கடைசியா உங்களுக்கு ரிவீல் பண்றேன் எல்லாமே, என்னென்ன போட்டோம் எது எதை வாங்கியிருக்கோன்றது. நிறைய கப்பல்ஸ் நிறைய சினி செலிபிரிட்டிஸ் எல்லாருமே உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படின்ற விஷயம் வந்து எங்களுக்கு இப்ப ரீசெண்டா தெரிய வந்துச்சு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம மட்டும் மிஸ் பண்ணணும்ட்டு வந்தோம். ஸோ ரொம்ப நல்ல கலெக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்து காமிச்சாரு, பொறுமையா எடுத்து காமிச்சாரு. அது மட்டும் இல்லாம இதை விற்கணுமே அப்படின்றதுக்காக இது நல்லாதான் இருக்குது வாங்கிக்கோங்க, இது நல்லா இருக்கிறத வாங்கிக்கோன்னு சொல்லாம உங்க வெட்டிங் சாரி இது ஒரே மாதிரி இருக்கு, வேணாம் இதை வந்து கட் பண்ணுங்க, நீங்க இதை வேணா ட்ரை பண்ணுங்க அப்படின்னு ஃபில்டர் பண்ணி சொன்னது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி நிறைய கப்பல் வேஷ்டி சூப்பராக இருக்கு, கலவை வேஷ்டி நல்லா இருக்கு. அது மட்டும் எனக்கு வந்து ஏதோ அந்த பட்டு வேஷ்டி வந்து ஸ்பெஷலாக ஆர்டர் பண்ணி காஞ்சிபுரத்தில் நெஞ்சு எனக்கு வந்து இன்னொரு 15 to 20 days அனுப்பிச்சுறேன்னு சொல்லி 10 days வந்து கொடுத்துறேன் இருக்காரு. ஸோ அது இன்னும் ஒரு சந்தோஷமான காரியம், ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப ஈகரா இருக்கு உங்க வேட்டி பார்க்க. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நாங்க முதல் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த இங்க இருக்கிறது பூரா வந்து பாத்தீங்கன்னா இங்க கலைச்சு போட்டு திரும்ப எடுத்து அடிக்கி வச்சிருக்காங்க. நீங்க அப்ப வீடியோ எடுத்திருந்தேன்னா நீங்க என்னென்ன பண்ணாங்கன்றத உங்களுக்கு அழகா காட்டியிருப்பேன். அவ்வளவு அடிக்கி வச்சிருக்காங்க. மணி வந்து பாத்தீங்கன்னா இப்ப மணி 9 மணி ஆகுது, 8:59 ஆகுது. இப்ப எப்பவுமே வந்து எத்தனை மணிக்கு உள்ள வந்தா அதை சொல்லுங்க. நீங்க எப்பவுமே ஒரு 8 மணிக்கு கடை அடைக்கிறவங்க, இன்னைக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு மணி டைம். சரி, எத்தனை மணிக்குள்ள வந்தோம்? 8:30 வந்தோம். 1-2 மணி நேரத்துல மொத்த வெயிட்டுக்கு நாம எடுத்துறோம். ஆனா சாரி பாக்க போறோம் காலையில நீ போட்டணும் பண்ணியிருந்தா அது நீ யோசிக்கல. இல்ல அது சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் அஞ்சு முடிச்சிட்டு லேட் ஆயிச்சு மாமா. அது உண்மை. இங்க வந்தமே கொஞ்சம் ஸ்பீடா முடிஞ்சிருச்சு. சோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களுக்காக ஸ்பெஷலா கடை திறந்து வச்சு உடனடியா வந்து நன்றி கொடுத்த எங்க இரண்டு சகோதரர்களுக்கும் மிக பெரும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். Thank you so much for having us. வெல்கம். கண்டிப்பா சீக்கிரம் கிட்ஸ் கொண்டு வந்துருங்க, வாங்கிடுவாங்க.
எஸ் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு நிறைய பேர் வந்து கல்யாணத்துக்காக வெயிட்டிங்ல இருக்காங்க. சோ எல்லாரே இனிமே தயவுசெய்து எங்கேயும் அலையாதீங்க, நேரா எஸ்கேஎஸ் க்கு வந்துருங்க அப்படின்னு. இதெல்லாம் நாங்க வெறும் ரிசப்ஷன் அண்ட் அதுக்கு முன்னாடி நாளைக்கு எடுத்த ட்ரெஸ்ஸஸ், வெட்டிங்க்கு இன்னொன்னு எடுத்திருக்கோம். அடுத்து நண்பர்களே உண்மையே அதான் நண்பர்களே, நீங்க வேட்டி சீட்டா ஷர்ட் போட்டு நீங்க பேண்ட் யூஸ் பண்ணலாம், உண்மையாக ரொம்ப கிளாஸா இருக்கு. சோ நான் சொல்றேன் நம்மளா கூட நீங்க என்ன பண்ணலாம், எஸ்கே சொல்ற இன்ஸ்டாகிராம் பேஜ் போய் பாருங்களேன், அதுல நிறைய ரீல்ஸ் இருக்கு, அதை பாருங்க. நானே அதை பார்த்துதான் ஓடி வந்தேன், ஏன்னா சில இடத்துல போய் செட் ஆகணுமே சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப வந்த ஒரு ரீலா நம்ம நண்பர் ஒருத்தர் யூஸ் பண்ணியிருந்தது. சோ வந்து ரொம்ப நல்லா இருக்கு, இங்க வரலாம் வந்தோம். பட் வெரி யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம், அதாவது மறுபடியும் நோட் பண்ணிக்கலாம், சீப் அண்ட் பெஸ்ட். அதாவது ஒரு மேரேஜ் அண்ட் ரிசப்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேக்ஸ் அண்ட் லேக்ஸ்ல சாரீஸ் இருக்காங்க. ரீசெண்டாக ஒரு பொண்ணு வந்து ஒரு 1.5 லட்சம் இந்த செலவு வாங்கி கட்டினேன்னு ஒரு வீடியோ போட்டுருந்துச்சு, அதை பார்க்கும்போது எனக்கு நெஞ்சறி வந்துருச்சு. ஸோ அதெல்லாம் இல்லாம நம்ம நல்லா வாங்கணும்னா இங்க வரலாம். ஆமா, என்ன சொல்றது, வெறும் 10K ரொம்ப அழகா செட் எடுக்கலாம். ஆமா, ரெண்டு பேருக்கும் சூப்பரா 10K பாருங்க ட்ரெஸ் எடுத்து ஃபங்க்ஷனை முடிச்சிடலாம், அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கு. ஸோ நீங்கள் எல்லாரும் வந்து விசிட் பண்ணுங்க, ஸ்ரீ காமாட்சி ஷில்ஸ் ராயபுரம். 10K மட்டும் இல்ல, நீங்க 2 லட்சம் இத வாங்குவே நீ அடம் பிடிச்சீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு அம்மா அப்பா அம்மாச்சிக்கு எல்லாம் எடுத்த சாரீஸ் ஃபார் ரிசப்ஷன் அண்ட் இன்னும் ஒரு அகேஷனுக்கு. வெட்டிங்க்கு நாங்க தனியா எடுத்திருக்கோம், அந்த தனி பேக் நாங்க போடுறோம். அப்புறம் ஹல்தி சங்கீத் நலுங்கு என்ன நலுங்கு எல்லா நலுங்குக்கும் இருக்கு, அதெல்லாம் காமிக்கிறோம். அது போக வந்து ஆர்டர் வேற கொடுத்துருக்கு, அது வர வேண்டியது. ஆமா, ஒரு வேட்டி வர வேண்டியது இருக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர், ஓகே, பை பை, தேங்க் யூ, பை பை, டேக் கேர். என்ன மாமி சொல்லணும் முடிக்கும் போது? ஒண்ணு இல்ல மாமி, சீக்கிரம் போலாம், பசி எடுக்குது மாமா. இவங்களுக்கு தெரியா, நீங்க சொல்லுங்க மாமா. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை தட்டுங்க. எந்த சேனலுக்கு? வேற சேனலுக்கா? எங்கள் பாண்டியம்மா, சாரி உங்கள் பாண்டியம்மா. பெரிய முடிச்சுட்டோம்மா.